ஹாய் எவ்ரிவன், அஸ்லாம் வலைக்கும். ஹோப் யூ ஆல் டூயிங் கிரேட். இங்கே எலெக்ஷன் இருக்கிற இப்போ கிட்டத்தில் நடந்த எலெக்ஷன், லாஸ்ட் வீக் மாதிரி எலெக்ஷன் நடந்த, நான் இப்போ காட்டி கொண்டிருக்கிற வந்து போஸ்டல், அதில் எனக்கு கிடைச்சிது. அப்படின்னா வந்து எங்களுக்கு அப்ளை பண்ணாலும் எங்களுக்கு சூஸ் பண்ணாலும் நாங்கள் இன் பர்சனாக போய்த்து ஓட் போடுறா, அப்படி இல்லாட்டி வந்து நாங்கள் போஸ்டல் ஓட் போடுறா அப்படின்ட்டு. யாருக்குமே போஸ்டல் ஓட் போடலும் எலிஜிபிளான ஆட்களுக்கு எப்படின்னா வந்து இங்கத்து சிட்டிசன் ஆகிக்கணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் இங்கே இருந்தாலே எங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிற ஓட் போடுறதுக்கு அப்படித்தான் நிற்கும். நாங்கள் உங்களுக்கு போய்த்து கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணால் ஓகே எங்களுக்கு வரும். நான் வீட்டில் இருக்கிறாள், ஆனால் எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் ஒர்க்குக்கு போகிற, அப்படி தான் நிற்கிறேன். நான் சரியாக பார்த்தா அவர்தான் வந்து போஸ்டல் ஓட் போடணும், 2 மந்த்துக்கு முத மாதிரியே அப்ளை பண்ணணும், அப்பதான் அவங்க சரியா அனுப்புறோம், 1 மந்த்க்கு முத மாதிரியே அனுப்பிட்டு போஸ்டல் ஓட்ஸ். அப்படின்னா நான் ரெண்டு பேருக்கும் சேர்த்து அப்ளை பண்ண மாதிரி தான் எனக்கு ஆஃபர். பார்த்தா யாருக்கு தேவையோ அவருக்கு அப்ளை பண்ணல, வீட்டுல நான் எனக்கு அப்ளை பண்ணிக்கிற போஸ்டல் ஓட்டுக்கு எனக்கு சரியா வந்த 1 மந்த்க்கு முத. May 2nd மாதிரி தான் எலெக்ஷன் இந்த, அப்போ May 2ndக்கு போது எங்களோட போஸ்டல் ஓட் அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நாங்கள் போஸ்ட் பண்ணி விட்டா ஓகே. அதனால கார்டு அதில் 3 மெயின் பார்ட்டியும் சீக்கிறேன், அதோட வந்து எங்களுக்கு அதோட எம்பிளப்பையும் தந்தே அனுப்பிக்கிறேன், அதில் போட்டு அனுப்பினா சரி. அதோட ஃபோம், எங்களோட பேர் சைன் எல்லாம் இருக்கிற ஃபோம் எல்லாமே தெளிவாக தந்திக்கிறேன். அதோட லீஃப்லெட் மாதிரி ஒன்றும் அவங்க தந்திக்கிறேன், அதில் தேவையானது என்னமான டவுட் அப்படி எழுந்தா அதில் பார்த்துட்டு அதை எம்லப்பில் போட்டுவிட்டா, போட்டுட்டு போஸ்ட் பண்ணி விட்டால் சரி, போஸ்டேஜும் ஃப்ரீயாக தான் நிற்கும். அப்படி இல்லாட்டி அந்த டேயில் எங்களுக்கு கொண்டு போய்த்து குடிக்கலும், அப்படின்னா எங்கே ஓட் போடுறோம் அந்த இடத்துல போய்த்து எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு சப்மிட் பண்ணிடலாம் அப்படியும் நிற்கும். ஆனால் அவ இடத்துல போனால் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்னொரு ஃபார்ம் அண்டிக்கிற அதை ஃபில் பண்ணணும், அப்படி தான் நிற்கும். மிச்சம் ஈஸியாக இருக்கும் இது. ஏன் இப்படி செஞ்சு வச்சுக்கிற அப்படின்னா வந்து ஒர்க்குக்கு போகிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மிஸ் ஆகப்படாதுன்னு தான் அப்படி செஞ்சுக்கிறேன். கவர்ஸ் மாதிரி தந்திருந்த ஒன்று, நாங்கள் யாருக்கு ஓட் போடுன்ற அதை கார்டில் நாங்கள் எங்களோட ஓட்டை நாங்கள் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு நாங்கள் ஒரு கார்டனில் போடணும், ஒரு என்வலப்பில் போடணும், போட்டுட்டு அதுக்கு பிறகும் இன்னொரு என்வலப் பேக்கிற பெரிய ஒன்றில் அதில் போட்டு அப்படி தான் அனுப்பணும். இதான் அது. இதுதான் போலிங் ஸ்டேஷன். அப்படின்னா நாங்கள் இந்த இடத்துல வந்து ஓட் போடணும். ஸ்ரீலங்காவில் மாதிரியே தான் உங்களுக்கு 3 பேர் இருக்கிறோண்டு, ஆனால் கையில் வந்து அதை டை மாதிரி பூசுகிற அப்படி ஒன்றும் இருக்காது. எங்களோட ஐடி கார்டு என்ன ஒன்று நாங்கள் கொண்டு போகணும், கொண்டு போய்த்து காட்டினா அதுக்குள்ளுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும், அதே மாதிரி தான் நிற்கும். அவங்க பேர் இருக்கும், எங்கள்ட லிஸ்ட் இருக்கும், அதில் அவங்க டிக் பண்ணி விட்ருண்டு நாங்கள் வந்த அப்படின்ட்டு, அவ்வளோதான். மார்னிங் 8 o'clockலேருந்து இரு மாதிரி ஆஃபம், இல்லாட்டி 10 o'clock, 8 இல்லாட்டி 10 o'clockலேருந்து நைட் 10 o'clock வரங்காட்டி நிற்கிற, அதுக்குள்ளே எங்களுக்கு போய்த்து போடலும். மெயின் ஹைலைட் வந்து எந்த கியூவோ எதுவுமே இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் போஸ்டல் ஓட்ஸும் ஈக்கிற ஒரு ஆப்ஷன் ஈக்கிறன்றதுக்காக கியூ குவாரதே இல்லை, நாங்கள் போய்த்தாச்சு போட்டாச்சு வந்தாச்சு அப்படி தான் நிற்கும். அங்கே பார்த்துட்டு நிறையா வந்து எங்களோட வில்லேஜில் இருக்கிற பார்க்குக்கு தான் வந்தேன். இது இவ்வளோ நாள் மூடி இருந்தேன், இவங்க இதை செஞ்சு கொண்டிருந்தேன், எல்லாம் பழசெல்லாம் அதில் மூவ் பண்ணிவிட்டு புதுசு எல்லாம் கொண்டு வந்து செட் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. மொதல் வந்தால் நானும் விளையாடுறேன், தான் சரி விருப்பம் உஞ்சல், அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் விருப்பம் தானே உஞ்சல், நானும் விளையாடுறேன். ஆனால் இப்போ கெட்டவனும் ஒரு போர்டுண்டே ஓட்டிக்கிறேன். அப் டு 13 இயர்ஸ் தான் வந்து அதில் யூஸ் பண்ண சொல்லி சில்ட்ரன் ப்ளே ஏரியாவை. பொதுவாக எப்போவுமே குவாய்டாகிக்கும், யாருமே வர்றது நல்லாவே குறைவாயிக்கும். ஆனால் ஆஃப்டர் ஸ்கூல் டைம் 3:30க்கு பிறகு வந்து ஒரு க்ரௌட் ஒன்று வரும், ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் வரண்டு வந்து, எப்படின்னா ஸ்கூல் நடுவே இங்கே தான் வரோண்டு வந்து விளையாடிட்டு போகிறோம் அப்படி தான் நிற்கும். பேரண்ட்ஸும் வரோண்டு அவங்களோட ஃபுட் லஞ்சோ இல்லாட்டி டின்னரோ என்ன மாடு முண்டு எடுத்துக்கொண்டு வந்து அவங்க விளையாடிட்டு தான் போகிறேன். ஆஃப்டர் 3:30 போனால் க்ரௌட் ஆகிக்கும். இப்போ வந்து நல்லாவே குவாய்ட், ஒரு 2 மணி இல்லாட்டி 1 மணிக்கிட்டால போனால் இப்படி தான் நல்லாவே குவாய்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கு நான் இப்படி ஒன்று சூஸ் பண்ணேன், பட்டர்நட் ஸ்குவாஷ்ன்னு சொல்கிறேன். வகை வட்டக்க மாதிரி தான் இது குக் பண்ணுறேன், நான் இப்படி தான் குக் பண்ணுறேன். சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதில் தோலை எங்களை விருப்பண்டாக வச்சாலும் இல்லாட்டி தோலை சீவி அடிக்கலும். தோலை சீவி எடுத்துட்டு ஒரு பேனில் 1/2 அணியாக தான் நான் விட்டு போட்டிக்கிறேன். அதோட வந்து க்ரீன் சில்லி 2 போட்டிக்கிறேன். க்ரீன் சில்லி போட்டு மொத்த மசாலா பவுடர்ஸ் எல்லாம் போடுறேன். என்னென்னடா, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கியூமின் பவுடர், கரி பவுடர், நான் அவ்வளோதான் போட்டேன். அதோடு வந்து சால்ட்டும் போட்டுட்டு
சால்ட்டும் போட்டுட்டு ஒரு முக்கால் கப் மாதிரி நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி கொதிச்சு வச்சா சரி அது வேகும். அதில் நான் இப்படி தான் குக் பண்ணுறேன். முதல்ல ஆயிலெல்லாம் போட்டு அப்படிலாம் குக் பண்ணுறல. இதை மெத்தடில் தான் நாங்கள் குக் பண்ணுறேன். மூடி வச்சா சரியாக வேகும், நல்லாவே வெந்து வரும். புளியங்காய்த்தான் நான் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருவேன் ரசம் செய்கிறதுக்கு. இல்லை, இதை கொஞ்சம் மிடித்து வச்சுக்கொள்ளணும் ரசம் செய்கிறதுக்கு. அதுக்கு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி பெப்பர்கார்ன்ஸ் எடுத்துக்கிறேன். அதே ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் கியூமின் சீட்ஸ் எடுத்துக்கிறேன். உரப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டை குறைச்சேலும் தடுமல் காய்ச்சலல் அப்படின்னா இது நல்லா இருக்கும், நல்லா உரப்பாய்க்கிற மாதிரி இருக்கும். அதைத்தான் எடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா இடித்து கொள்வது. நான் முழு வேணுண்டா கிரைண்டர்லேயும் போட்டு அரைச்செடிக்கலையும் இந்த மாதிரி தான் வரும். அதுக்கு வெள்ளைப்பூடு அதை பள்ளிக்கிறதானே, அது நான் வந்து ஒரு ஆறு மாதிரி சேர்த்துக்கிறேன். அதோட வந்து க்ரீன் சில்லி ரெண்டு சேர்த்துக்கிறேன், ஹாஃப் டொமேட்டோ சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையுமே அதோட நான் இடித்து கொள்கிறேன், நல்லா இடிபடட்டும். அதோட வந்து புளியங்காய்க்கு தானே, அது வந்து ஒரு லெமன் சைஸ் புளியங்காய் எடுத்து அதை புளியங்காய் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சுட்டு அதை நல்லா அதில் கசக்கி எடுத்தால் சரி அதை புளித்தன்மை எல்லாம் இறங்குறதுக்கு. அந்த கறியில் அது நல்லா வெந்து வரப்போக்குள்ளே தாளிச்சுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணால் சரியாக அப்போ அனியன் எல்லாம் வெந்து நல்லா வதங்கி வரும். அப்போ அதில் எட் பண்ணுறதுக்கு சரியாயிருக்கும். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றி அதுக்கு கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெறையாக வெட்டி வச்சுக்கிற அனியன் மற்ற வந்து காஞ்சி கொச்சிக்காய்க்கு தானே நான் அதுவும் சேர்த்திக்கிறேன். அதோட வந்து கறி லீஃப் அதையும் நான் அவ்வளோ சேர்த்துக்கிறேன். நான் அவ்வளோதான் சேர்த்தேன். சேர்த்து அதை கொஞ்சம் வதங்க விட்டால் சரி. மீன் வயல் இந்த பக்கம் இது வெந்தாச்சு. இதை கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் அந்த மசிச்சு உடையலும் நான் தான் செஞ்சுக்கிறேன். அதோட சுகர் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்க்கலும், இல்லாட்டி சேர்க்க தேவையில்லை. இதை சேர்த்தா கட்டாயம் ஒரு இனிப்பு டேஸ்ட் வந்து வரும். ஆனால் இன்னொரு மீட் கறியோட அப்படின்னா அந்த கறி எப்படியுமே உரப்பாய்க்கணும். அதை கறியோடு தின்றதுக்கு பீஃபோ மட்டனோ நல்லா இருக்கும். இதுக்கு அதோடு தின்றதுக்கு நல்லா இருக்கும். அதை சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சரியாக வேகட்டும். அப்போ ஒரு 2 நிமிஷத்தில் மாதிரி வேறையாக நான் கட்டிப்பால் ஊற்றுறேன். 1.5 கப் மாதிரி நான் இதில் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு உங்களுக்கு பாலை வந்து கூட்டை குறைச்சி அப்படி ஏழும் அளவை ஊற்றி அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டால் சரி அது கொதிச்சட்டும். அது கொதித்த போக்குள்ளே நாங்கள் வேறையாக தாளித்து வச்சுக்கிற அனியன் அதெல்லாம் போட்டு தாளித்ததானே அதை சேர்த்துக்கொண்டா சரி. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டால் சரி நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அவ்வளோதான் மிச்சம் சிம்பிளான ஈஸியான ரெசிபி. அவ்வளோதான் இப்போ இது ரெடி. அப்புறம் அந்த பக்கம் போனால் சரி ரசம் பக்கத்துக்கு. ரசம் செய்கிறதுக்கு நான் தாளித்த பேன் அதையே தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன புது சொண்டு அடிக்கலும், ஆனால் நான் அந்தளவுக்குள்ள ஆக்டிவ் இல்லை, அதனால் நான் அதே பேனை எடுத்தேன். அதில் நான் வந்து மறுபடியும் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் ரசம் செய்கிறதுக்கு. அது ஆயில் கொஞ்சம் கொதித்து வரப்போக்களே கடுகு 1/2 டீஸ்பூன் மாதிரி போட்டிக்கிறேன். அதை கொதித்து கடுகு வந்து கொஞ்சம் பொறிபடட்டும். அது பொறிபட்டு வந்ததுக்கு பிறகு நாங்கள் வேறையாகவே இடித்து வச்சுக்கிறதானே அதில் தான் சேர்க்குறேன். சேர்த்து அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்றேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட வந்து புளித்தண்ணி நாங்கள் செஞ்சு வச்சதான் அது புளியங்காய் எல்லாம் ஊற வச்சு அதைத்தான் வந்து அதாவது ஊற்றி விட்டால் சரி. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதுக்கு மேலே கொரியண்டர் இருந்தால் போடையிலும், இல்லாட்டி போட தேவையில்லை. கொரியண்டர் வந்து நான் கொஞ்சம் வெட்டி அதையும் நான் போட்டுக்கிறேன். புளியானம் செய்கிற மாதிரியே தான், ஆனால் அதில் என்ன விஷயம் அப்படின்னா நாங்கள் கோகோனட் மில்க் தான் போடுறோம். இதில் தண்ணி ஊற்றுற அவ்வளோதான். நான் கொஞ்சம் மதுகு சோம்பரப்பட்டேன் அந்த வேலை செய்கிறதுக்கு, அதனால் நான் ரசத்தை சூஸ் பண்ணி எடுத்தேன். அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. மிச்சம் ஈஸியான ரெசிபியை நல்லா இருக்கும். இந்த ரசம் நல்லா இருக்கும். கூதல் டைமுக்கு தடுமல் காய்ச்சல்கள்லாம் நல்லா இருக்கும். இன்றைக்கு அவ்வளோதான் வீடியோ. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரங்கட்டேன். டேக் கேர். பை பை.